ஓட்டுநர் உரிமம் பெற்றுள்ள உறவினருக்கு முக்கிய சாலை விதிகளை விளக்கி அவற்றை கடைபிடிக்க வலியுறுத்தி கடிதம் ஒன்று எழுதுக. மதுரை, ஜூன் 5, 2023. அன்பிற்கினிய தமிழரசு, நலம் நாடுவதும் அதுவே. சென்ற கடிதத்தில் நீ ஓட்டுநர் உரிமம் பெற்றிருப்பதாக எழுதியிருந்தாய். மிக்க மகிழ்ச்சி. இன்றைய சூழ்நிலையில் 2 சக்கர வண்டிகள் ஓட்டுவது என்பது பெரும் சவாலாகவே இருக்கிறது. பெரும்பாலான விபத்துகள் சாலை விதிகளை பின்பற்றாமல் இருப்பதால் தான் ஏற்படுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. பதினெட்டு வயது நிரம்பியவர்கள் மட்டுமே ஓட்டுநர் உரிமம் பெற்றபின் 2 சக்கர வண்டிகள் ஓட்ட வேண்டும். தலைக்கவசம் உயர்கவசம், எனவே தலைக்கவசம் அணிந்துதான் 2 சக்கர வண்டி ஓட்ட வேண்டும். அதிக வேகம் ஆபத்தில் முடியும். சீரான வேகத்தில் வண்டி ஓட்ட வேண்டும். கைபேசியில் பேசிக்கொண்டே வண்டி ஓட்டினால் விபத்து ஏற்படும். முக்கிய சாலையின் குறுக்காக வண்டி ஓட்டக்கூடாது. உரிய இடங்களில் மட்டுமே கடக்க வேண்டும். விரைவாக முந்திச் செல்வது, பந்தய பயணம் போன்றவை சாலைகளில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும். இருசக்கர வண்டிகள் 2 பேருக்கு மட்டுமே. சிவப்பு விளக்கு நிறுத்துவதற்கும் பச்சை விளக்கு செல்வதற்கும் மஞ்சள் விளக்கு புறப்பட தயாராக இருப்பதற்குமான சமிக்ஞைகள் ஆகும். ஆங்காங்கே சாலை விதிகளை குறிப்பிடும் குறியீடுகள் சமிக்ஞைகளாக இருக்கும். அவற்றை கவனித்தபடி வண்டி ஓட்ட வேண்டும். முக்கிய சந்திப்புகளில் போக்குவரத்து காவலர்கள் குறிப்பிடும் அறிவுரைகளின் படி வண்டிகளை செலுத்த வேண்டும். மது போன்ற போதைப் பொருள்கள் பயன்படுத்திவிட்டு வண்டிகளை இயக்குதல் முற்றிலும் சட்டத்துக்கு புறம்பானது. மேற்குறிப்பிட்டுள்ள சாலை விதிகளை நீ பின்பற்றி வண்டிகளை செலுத்தினால் விபத்து ஏற்பட வாய்ப்பு குறைவு. மனித உயிர்கள் மகத்தானவை. அவற்றை வீணே சாலை விபத்துகளில் விடுவது மடமையாகும். சாலை விதிகளுக்கு கட்டுப்பட்டு நடப்போம். விபத்தில்லா பயணம் மேற்கொண்டு வாழ்வில் சிறப்போம். என்றும் அன்புடன் உன் அன்பு அண்ணன் மணிவண்ணன். உரை மேலிட்ட முகவரி: தமிழரசு, சுக்கலிங்கபுரம், அருப்புக்கோட்டை.